மத்தகம் பார்ட் 2 அதர்வா மணிகண்டர் மற்றும் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். தன்னுடைய சிந்தனையாலும் நிர்வாகத்திறனாலும் மக்கள் நல திட்டங்களாலும் தமிழ்நாட்டை தலைநகரச் செய்தவர் தான் மூத்த கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு முன்மாதிரியாக பல முன்னேறி திட்டங்களை முத்தமிழ் கலைஞர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். பள்ளிகளை கட்டுவது, பஸ் விடுவது, சாலை போடுவதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம், எந்த ஆட்சி வேணாலும் செய்யலாம். அது எல்லா ஆட்சியிலையும் தானாக அது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சீர்திருத்தங்கள், ரிஃபார்ம்ஸ் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ரிஃபார்ம்ஸ் சொல்ற சீர்திருத்தங்கள், அப்படி தமிழ்நாட்டை சீர்திருத்தங்களால் செதுக்கியவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு முன்னோடி திட்டமாக இருந்திருக்கிறது. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டின் ஆட்சி நிர்வாகத்தில் மட்டுமன்றி சமூக அரசியல் தளங்களிலும் நாட்டிற்கே வழிகாட்டியாக இருந்துள்ளது. அவற்றில் வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான சில திட்டங்களை மட்டும் இந்த மேடையிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குடிசைகள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் 1971 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கியவர், இந்தியாவிலே முதன்முறையாக உருவாக்கியவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவில் இன்னும் சில மாநிலங்களில் ஊர்களில் கை ரிக்ஷா இருக்கும் அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் 1973 முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒழித்தார்கள். 1974 மாநில முதலமைச்சர்களும் சுதந்திர தினத்தன்று கோட்டையிலே கொடியேற்றலாம் என்ற உரிமையை அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். பொது விநியோக திட்டம் மூலம் ரேஷன் பொருட்களை வழங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை உருவாக்கியவர் தான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் தனியாரிடம் இருந்த பேருந்து போக்குவரத்தை நாட்டுரிமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியதும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய அரசு தான். 1989 இந்தியாவிலே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை அந்த சட்டத்தை இயற்றது கலைஞர்கள் தலைமையிலான நம்முடைய கழக அரசு தான். அதே போல உள்ளாட்சிகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கி அதிகார பணிகளில் பெண்களை நடைபெற செய்தவரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான். பெண்கள் தற்சார்புடன் உரிமையோடு வழிதந்துள்ள மகளிர் சுயநிதி குழுக்களை தமிழ்நாட்டில் முழு உருவாக்கியவரும் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான். தகவல் தொழில்நுட்ப துறைக்கென இந்தியாவில் முதல் முறையாக ஒரு கொள்கையை அறிவித்ததும் கலைஞர் தலைமையிலான நம்முடைய கழக அரசு தான். மேலும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், டைடல் பார்க், சிப்காட், தொழில் பூங்காக்கள் போன்றவற்றையும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். சாதி பேதமற்ற சமூகத்திற்கான இலக்குடன் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் நினைவு சமத்துவர்களை உருவாக்கி மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்த மாநிலமே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என உழைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கடந்த ஆண்டு குஜராத் மாநிலத்தில் ஒரு கல்லூரியுடைய திறப்பையா, ஒரு மருத்துவ கல்லூரியுடைய திறப்பையாவில் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று சென்ற ஆண்டு ஒன்றிய பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் இதை நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 2006 கலைஞர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய கழக அரசு அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கியவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். 12ஆம் வகுப்பு படிப்பு, பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு சிறு அன்றிருந்த நிறைவு தேர்வுகளை ரத்து செய்த முதல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். 1 கிலோ அரிசி 1 ரூபாய், இலவச பஸ் பாஸ், விலையில்லா வண்ண தொலைக்காட்சி பெட்டி, கலைஞர் காப்பீடு திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணம் ரத்து என எண்ணின் நிறைந்த திட்டங்களை இந்திய ஒன்றியத்துக்கே அறிமுகம் செய்திருப்பவர் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். 60 நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் மையப்புரியாக இருந்து தனது தொலைநோக்கு திட்டங்களால் நவீன தமிழகத்தை உருவாக்கிய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சாதனையை என்னாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சியிலே, ஒரு மேடையிலே நாம் பேசிவிட முடியாது. அரசியல், சமூகம், பொருளாதாரம் என எந்த அளவுகளை எடுத்தாலும் அதில் முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய சாதனைகள் தொலைநோக்கு பார்வையோடு அமைந்த ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய மாநிலங்களே தலைசிறந்த மாநிலமாக உயர்ந்து நிற்கின்றது.
கலைஞர்களின் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை கலைஞர் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர் மகளிருக்கு சொத்தில் உரிமை கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு வந்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,06,52,000 மகளிர் மாதம் ₹1,000 பெறுகின்றனர். இந்த திட்டம் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்றது. கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு கட்டணமற்ற கல்வி தந்தார்கள். நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் பெண் கல்வியை ஊக்குவிக்க புதுமைத்தன் திட்டம் கீழ் மாதம் ₹1,000 உதவித்தொகை வருகின்றார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம், கிட்டத்தட்ட 31,000 பள்ளிகளில் 17,00,000 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றார்கள். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசனம் வசதி, மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, சுகாதாரத்திற்கு மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என கலைஞருடைய மறு உருவாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை உருவாக்கி தந்துள்ளார்கள். இந்த மாநில கல்லூரியை நான் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஒரு திட்டத்தை உங்களுக்கெல்லாம் கொடுக்கின்றேன் என்று நம்முடைய கல்லூரி முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்கள் வந்தாலும் அத்தனை திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த மாநில கல்லூரியிலே சமூக நீதி காவலர் நம்முடைய கலைஞருடைய மிக மிக நெருங்கிய நண்பர் திரு வி பி சிங் அவருடைய சிலை விரைவில் இங்கு அமைய இருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்தில் இந்த மாநில கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய முதலமைச்சர்கள் தேடி கொடுத்திருக்கிறார்கள். இங்கு இந்த நிகழ்ச்சி பல்வேறு பேச்சாளர்கள் பல்வேறு தலைப்புகளில் பேச இருக்கிறாங்க. எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்து அவருடைய பேச்சையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நான் நீங்கள் விபி கலைராஜன் அவர்கள் சொன்னது போல ஏசியன் கேம்ஸில் வெற்றி பெற்ற 20 விளையாட்டு வீரர்களுக்கு அவர்கள் வெற்றி பெற்ற 27 பதக்கங்களுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டு விழாவும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இன்று மாலை 6:30 அவருடைய தலைமையில் நடக்க இருக்கின்றது. எனவே அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விரைவாக அந்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்து விட்டு நான் செல்ல இருக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திய அத்தனை பேருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உள்ள அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் அண்ணன் கலைராஜன் அவர்களுக்கும் இலக்கிய அணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.